கடல் மட்டத்திற்கு மேல் 1050 அடி உயரம் உள்ளது. இம்மலையில் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் உள்ளது. அழகிய சுனை ஒன்றிருக்கிறது. இதனை காசி சுனை என்பார். நக்கீரர் திருமுருக ஆற்றுப்படை பாடுவதற்கு காரணமாயிருந்தது. முற்காலத்தில் கர்க்கி முனி என்ற பூதம் ஈஸ்வரனிடம் அழியா வரம் கேட்டது. ஈஸ்வரன் 1000 முனிவர்களை பலி கொடுத்தால் அந்த வரம் கிடைக்கும் என்று கூறினார். பாறையிலுள்ள சிற்பத்தில் அமைந்திருக்கும் குகையில் 999 முனிவர்களை உயிருடன் அடைத்து விடுகிறது. பலியிட இன்னும் ஒரு முனிவர் வேண்டும். அதற்கு வாய்ப்பாக நக்கீரரின் வருகை அமைந்தது. நக்கீரர் மலையின் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் நீராடிவிட்டு கரையில் உள்ள ஆலமர நிழலில் அமர்ந்து சிவபூசை மேற்கொண்டார். அப்பொழுது ஆளிலை ஒன்று தண்ணீரில் பாதியும் தரையில் பாதியுமாக விழுந்தது. நிலத்தில் வீழ்ந்த பாதி பறவையாகவும் நீரில் வீழ்ந்த பாதி மீனாகவும் மாறி ஒன்றை ஒன்று இழுத்தது. இதனை பார்த்த நக்கீரர் சிவவழிபாட்டிலிருந்து வலுவி அதிசயித்து நின்றார். வழிபாடு கரையற்றது. இவ்வாறு சிவவழிபாடு தவறியவர்கள் 999 பேர்களுடன் இவரையும் சேர்த்து 1000 பேர் ஆயிற்று. பூதம் நக்கீரரையும் உள்ளே அடைக்கிறது. அங்குள்ளோர் நக்கீரரை பார்த்து 1000 குறைவாக இருந்ததால் தாங்கள் இதுகாணும் உயிருடன் இருந்தோம், நீர் வந்ததால் 1000 பேர் நிறைவாகி பூதத்திற்கு இரையாகப் போகிறோம் என்னும் கருதப்பட்ட ஒரு குறை நீக்க வந்தாய் என்றான். இதில் மற்றொரு பொருளும் அமைந்திருக்கிறது. திருமுருகாற்றுப்படை பாடி அவர்களை காப்பாற்றியதால் குறை நீக்க என்பதாம். 1000 முனிவர்களையும் பலியிடும் தருவாயில் முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து திருமுருகாற்றுப்படை முருகன் மீது பாடுகிறார். உடனே முருகன் நேரடியாக மயில் வாகனத்தில் பறந்து வந்து பூதத்தை சம்காரம் செய்து 1000 முனிவர்களையும் விடுதலை செய்கிறார். பிறகு நக்கீரர் முருகனிடம் பூதம் என்னை தொட்டு தூக்கி வந்தால் பாவத்தை போக்குவதற்காக காசி சென்று கங்கையில் நீராட வேண்டும் என்று கூறுகிறார். உடனே முருகப்பெருமான் நக்கீரரிடம் நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டாம் என்றும் இவ்விடத்திலேயே காசி தீர்த்தத்தை உருவாக்குகிறேன் என்று கூறி கையில் இருந்த வேலால் பாறையில் கீறியவுடன் மலை பாறையில் இருந்து பூஜை செய்த இடத்தை பஞ்சாட்சாரம் பாறை என்கின்றனர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் புரட்டாசி திங்கள் வெள்ளிக்கிழமை என்று முருகனின் வேலுக்கே வழிபாடு கிராமத்தினால் நடைபெற்று வருகிறது. இந்த பாறையில் காசி விஸ்வநாதர் அமைந்துள்ளதால் அந்த சிவனை வணங்கி காசி தீர்த்தம் பருகி பாவச்செயல் போக்கி புண்ணியம் பெற்று கூட்டு புதுவாழ்வு பெறுங்கள். வாருங்கள், வந்து சிவனை வழிபட்டு வரம்பெற்று செல்வோம். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க.